போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ புதுசாக ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் மெரிட் லிஸ்ட் டூவில் வந்து எவ்வளோ மார்க் இருந்தால் வேலை கிடைக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஸோ கைஸ் இதான் வந்து அஃபீஷியல் சைட்டு, இந்த பேஜில் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே வந்து ஸ்கோல்டன் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, நோட்டீஸ் ஜிடிஎஸ் ஆன்லைன் ரிசல்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் டூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு லீட் கொடுக்குறதுக்கு தான் இந்த நோட்டீஸே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேரால வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தோம். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க்கை வச்சு வந்து நாங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ரிசல்ட்டு, அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் கொடுத்தது தான், எந்த மேனுவலாகவும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கல. ஸோ சிஸ்டமேட்டிக்காக கொடுத்தது அதாச்சும் உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட மார்க்கு, உங்களோட லொக்கேஷன், ஸோ இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி அந்த லொக்கேஷனில் வந்து யார் மார்க் வந்து அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக வந்த ரிசல்ட்டு தான். ஸோ ரெண்டாவது பாரால வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிசல்ட்டு தான் வந்து இப்போ நாங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணும்போது நாங்கள் வந்து பர்டிகுலர் அந்தந்த பர்சனை வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம், செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் மார்க்லேயோ இல்லை உங்கள் கம்யூனிட்டிலேயோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்து தப்பாக ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரிய வருது அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து நாங்கள் எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் சென்ட் பண்ணி அவங்கள வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ண கூப்பிடுவோம், அவங்கள வந்து செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செகண்ட் பாராவில். அண்ட் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன்லலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்து எங்களோட ரிசல்ட்டை வந்து நாங்கள் எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் தென் அதுக்கப்புறம் வந்து அஃபீஷியல் சைட்லேயுமே வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அப்படி அப்டேட் பண்ணி செலக்ட் ஆன பர்சன் பார்த்துட்டும் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண வரல, நாங்கள் சொன்ன டேட்டுக்குள்ளே அவங்க வரல அப்படின்ற பட்சத்தில் அந்த லொக்கேஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பர்சனை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிடுவோம், அவங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் வந்து சென்ட் பண்ணி அவங்கள வந்து செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிடிஎஃப் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதிலே உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுன்னு சொல்லிட்டு, அதாச்சும் கண்டிப்பாக வந்து உங்களோட 10th மார்க் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த ரெண்டுமே வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் நீங்கள் வேறு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காலம்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எங்கே போய்ட்டு அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணணும், அதாச்சும் உங்களோட டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் எங்கே கொண்டு போய்ட்டு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் பிடிஎஃப்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கே போய்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க, நாங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் அவங்ககிட்டே வந்து கேட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணிடுவாங்க. பட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு, தென் அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில், இதை ரெண்டுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரிசல்ட் பிடிஎஃப்லேயே வந்து அவங்க கிளியராக இன்னொன்றும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்களே அதில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்டேக் பண்ணாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, மிஸ்டேக் பண்ணவங்க வந்து ஒரு வாட்டி வந்து எல்லாமே உங்களோட இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமன் டவுட்டு, அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா 350 மேலே இருந்தால் கிடைக்குமா, இல்லை 400 மேலே இருந்தால் கிடைக்குமா, 450 மேலே இருந்தால் கிடைக்குமா, 480 மேலே இருந்தால் கிடைக்குமா, 490 மேலே இருந்தால் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் இல்லை, காமனாக லட்சக்கணக்கில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து உங்கள்கிட்டயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டியில் உங்களோட லொக்கேஷனில் எவ்வளோ மார்க் இருந்தால் வந்து நமக்கு போஸ்டிங் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஆஃபீஸில். ஸோ அதனால் வந்து நீங்களே வந்து நீங்கள் எந்த ரீஜியனில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ரீஜியனில் வந்து எவ்வளோ மார்க் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ மார்க் கொடுத்தா வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து இந்த பிடிஎஃப்லேயே வந்து இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு ரேண்டமாக வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்கே 84 அது ஆப்ஷன் வந்து பாருங்களேன், குரு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 89% வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து கிடச்சிருக்கு. 89%னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 445 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு வேளை வந்து இப்போ இவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகலை அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் டூக்கு வந்து போகும். அப்படி போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க 445 சம்திங் அந்த மார்க் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கீழே வந்து அதுக்கப்புறம் யார் இருப்பாங்க, ஒரு 400
43யோ 42ஓ 41ஓ அந்த மாதிரி இருக்கிற பர்சனை தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட லொக்கேஷன் வைஸாக நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்தந்த ப்ரிஃபரன்ஸ் வைஸாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட லொக்கேஷனில் வந்து உங்கள் மார்க்குக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி வந்து செக் பண்ணிவிட்டு கிடைக்கும் கிடைக்காதுன்றத வந்து நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4310 போஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதிகபட்சம் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் எப்படி இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 98% இருக்குன்னா அங்கே வந்து அந்த பர்சன் வரல அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 97-க்கோ 96-க்கோ அவ்வளோதான் கிடைக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே மனோஜ்குமார் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, 1088 ஆப்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 74%லேயே வந்து இவங்களுக்கு வந்து வேலை வந்து கிடச்சிருக்கு. ஸோ 74% அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 370 மார்க்கு தான், 370 சம்திங் அந்த மார்க்கு தான். ஸோ அதுக்கு கீழே ஒரு 365 இல்லை வந்து ஒரு 360 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட போஸ்ட் வைஸாக வந்து உங்களோட லொக்கேஷன் வைஸாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றதை வந்து நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்குற ரிசல்ட்டுக்கும் அடுத்ததாக வந்து ரிசல்ட் 2 ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ வந்து ஒரு 1% இல்லை ஒரு 0.5% இல்லைனா ஒரு 2% அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து வேலை கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத வந்து நீங்களே இந்த PDF பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட்லேயுமே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க்குமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட லிங்க்ஸ் டீட்டெயில் எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.